போறீங்கன்னா பயந்துருமா? ஷோல்டர் இருக்கு, கூலிங் கிளாஸ் காட்டு. போ. 100 பேரை சமாளிக்கிறோம், இவ்வளவு பார்க்க மட்டும் பயமா இருக்கே. ஒருவேளை அந்த பொண்ணு என் லவ்வுக்கு ஓகே சொன்னா? ஓகே கண்மணி. நான் உனக்கு கண்மணியா? ஆமா கண்மணி. போட்டுமா போகணும். ஓகே கண்மணின்னு சொல்லு. நோ நோ கண்மணி. வாழ்வும் என் சாவும் உனக்காகவே உயிர் தந்து காப்பி. கணமைன கனபழகுண்டே பிராணமாகதே, அடுகைன தூரம் வெளித்தே ஊப்பிராடதே. எண்டே நீ கூத்தாகிந்தே செமட்ட நாக்கு பட்டே. பாக்ஸிங் எங்க கத்துக்கிட்ட? நான் எங்க கத்துக்கிட்ட? பாக்ஸிங் யார்கிட்ட கத்துக்கிட்ட? என்கிட்ட போய் சொல்றியா? இருடி. வரவேண்டாமா? உனக்கு என்னவோ. வரட்டா? வா ப்ளீஸ் வா. என்ன கொல்றியடி? வா. நான் எனக்கு நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல, முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு. கௌதம், நான் நல்லா இருக்கேனா? உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா? பாதி அதான பாதி. நான் காலேஜ்ல பார்த்த ஐஷுக்கும் இப்ப பாக்குற ஐஷுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கலாம். என்னோட டிரெஸ், நடை, பேச்சு இதெல்லாம் தான் மாறி இருக்கு. என் மனசு அப்படியேதான் இருக்கு கௌதம். நீ யாமினி. யாமினி, were you born beautiful or you grew up to be beautiful? இப்ப பிரகாஷ் கல்யாணம் உனக்கு தெரியலங்க? யாரையாச்சும் லவ் பண்றியா பிரகாஷ்? அதெல்லாம் இல்லங்க. உன்னெல்லாம் யாரு விட்டு வச்சிருக்க போறாங்கன்னு நினைச்சேன். இந்த காலத்துல லவ்லாம் மாட்டாம இருக்கிறதுங்கிறது ஒரு வரம் பிரகாஷ். அதுக்கெல்லாம் ஒரு புண்ணியம். பாஷன்ங்கிறது ஆம்பளைங்களுக்கு மட்டும் தானா, பொண்ணுங்களுக்கு இருக்க கூடாதா? அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இருக்கவே கூடாதா? பொண்டாட்டிக்கு பூ, புடவை, நகை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் புருஷனோட கடமை நீங்க நினைச்சா? ஐ எம் சோ சாரி சார். அவளோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிஜமாக்குறவன் தான் சார் நல்ல புருஷன்.